வசந்த கால திருவிழாவை ஒட்டி பிரான்ஸ் நாட்டின் சார்பில் ராட்சச பொம்மை நடன நிகழ்வு புதுச்சேரி கடற்கரையில் பிரெஞ்சு தூதரகத்தால் நடத்தப்பட்டது. பிரெஞ்சு துணை தூதர் லிசோ டப்போட்ரே, புதுச்சேரி அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் நிகழ்வை தொடங்கி வைத்து பார்த்தனர். காதல், உற்சாகம், துள்ளல் என பல்வேறு தமிழிசை பாடல்களுக்கு ராட்சச பொம்மைகள் நடனமாடின. கடற்கரை சாலை காந்தி திடலில் புறப்பட்டு பிரெஞ்சு தூதரகத்தில் இந்நிகழ்வு நிறைவடைந்தது. பின்பு பிரெஞ்சு தூதரக அலுவலகத்தில் விழாவும் நடைபெற்றது. பிரெஞ்சு துணை தூதர், அமைச்சர் உள்ளிட்டோர் விழா உரையாற்றினர். I think that it's a wonderful thing that they are doing because it's not just French, it's French and with Tamil music. So that is giving it a very unique taste. We are so privileged that it's such a big event and such a pretty event that we are here. It's a privilege. இது வந்து ஒரு பொம்மை விழா வச்சுக்கலாம். அந்த பிரெஞ்சு கலாச்சாரத்தோட இதே இது. அது முதல் முறையாக வந்து இங்கே புதுச்சேரி கொண்டு வாங்க. கொரோனாக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விழா வந்து இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து செய்கிறாங்க. இது வந்து இப்போ கவுன்சிலா மூலயமா பிரெஞ்சு குடியுள்ள மக்களுக்கும் புதுச்சேரியில் இருக்கிற மனுஷங்களுக்கும் இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அதனால் வந்து இந்த விழா செய்கிறதுக்கோசம் ஃப்ரான்ஸ்லேருந்து நிறைய அந்த கலாச்சாரம் பண்ணுறவங்கள வர வச்சு இது புதுமையாக பண்ணுறதுனால இப்போ எனக்கே இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பிள்ளைங்க குடும்பத்தார அவசரம் நான் வந்து பார்த்து சந்தோஷப்படுறேன்.